திருப்பதி ஏன் தமிழ்நாட்டுக்கு பதில் ஆந்திராவிடம் ஒப்படைக்கப்பட்டது, அதற்கு பின்னால் உள்ள வரலாறு என்ன தெரியுமா? சமீப காலமா இந்தியா முழுவதும் பரவலா பேசப்படுவது ஒரு விஷயம்னா அது திருப்பதி தொடர்பானதான். இன்டர்நெட் முழுவதும் திருப்பதி தொடர்பான வீடியோக்களும் தகவலுமே கொட்டி கிடக்குது. இந்த பரபரப்புல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், திருப்பதி எப்படி ஆந்திர மாநிலம் வசம் சென்றது என்பதுதான். இந்த பதிவுல திருப்பதி எப்படி ஆந்திராவிடம் ஒப்படைக்கப்பட்டது, அதற்கு பின்னால் நடந்த போராட்டங்கள் என்ன, மொழி அரசியல் என்னென்று தெரிந்து கொள்ளலாம். முக்கியமா திருப்பதி கோவில், திருப்பதியில உள்ள உலக புகழ்பெற்ற வெங்கடேஸ்வரர் கோயில் இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்றாகும். இந்தியா மட்டுமன்றி உலகம் முழுவதும் இருந்து ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருகை தராங்க. திருப்பதி கோயில் உலகின் பணக்கார கோயில்கள் ஒன்றா அறியப்படுது. கோயில்களுக்கு வருகை தரும் பக்தர்கள் தங்கம், நகைகள், பணம் மற்றும் பிற விலை உயர்ந்த பொருட்களை வழங்குறாங்க. அவ்வாறு செஞ்சா அவர்களின் செல்வம் இரட்டிப்பாக்க என்பது நம்பிக்கை. ஏன் தமிழ்நாட்டுடன் இணையவில்லை? பழங்கால தமிழ் கல்வெட்டுகளை கொண்ட இந்த புகழ்பெற்ற கோயில் ஏன் ஆந்திராவில் உள்ளது? இந்திய மக்கள் தங்கள் தாய்மொழியை அடிப்படையாக கொண்ட மாநிலங்களுக்காக போராடிய 1930களில் இருந்து இந்த மாற்றத்துக்கு பின்னால் உள்ள வரலாறு தொடங்குது. சுதந்திரத்துக்கு முந்தைய போராட்டம் 1947 சுதந்திரமடைவதற்கு முன்னரே தாய்மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற குறிக்கோளை முன்னிறுத்தி போராட்டம் தொடங்கி அதற்கான இயக்கமும் உருவாக்கப்பட்டது. 1895 ஒடிசாவில் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் 1936 வெற்றி பெறது. இது மற்ற மொழி பேசுபவர்களை தங்கள் சொந்த மொழி அடிப்படையிலான மாநிலத்துக்காக போராட தூண்டியது. முக்கியமா தென்னிந்திய போராட்டங்கள், இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவின் தென்பகுதி மெட்ராஸ் மாநிலம் என்று பெயரிடப்பட்டது. ஸ்ரீ ராமுலு என்ற தெலுங்கு சுதந்திர போராட்ட வீரர் 1952 தனது சமூகத்துக்காக தனி மாநிலம் கோரி போராட தொடங்கினார். அவர் 50 மேல் நீடித்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். இறுதியில அந்த போராட்டத்திலேயே உயிரிழந்தார். அதே நேரத்தில் தமிழ் விடுதலை போராட்ட வீரர் மாப்போ சிவஞானம் சென்னை மதராஸ் மாநிலத்தின் கீழ் இருக்க வேண்டும் என போராடினார். முக்கிய மொழிவாரி மாநிலங்களின் உருவாக்கம், ஸ்ரீ ராமலோன் மரணத்தை தொடர்ந்து பெரிய கலவரம் வெடிச்சது. இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு முதல்ல மொழிவாரி மாநிலங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் இறுதியில அந்த கோரிக்கையை ஒப்புக்கொண்டார். மெட்ராஸ் மாநிலத்தின் சில பகுதிகள் ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு என பிரிக்கப்பட்டது. மேலும் கர்நாடகம் மற்றும் கேரளா போன்ற பிற மொழி அடிப்படையிலான மாநிலங்களும் அப்போது உருவாக்கப்பட்டது. ஆனால் சென்னையை ஆந்திராவில் சேர்க்க வேண்டும் என்ற போட்டி ஸ்ரீ ராமலின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. மாறா திருப்பதி கோயில் மற்றும் ஸ்ரீ காளகஸ்தி கோயில் போன்ற புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களை கொண்ட சித்தூர் ஆந்திர மாநிலத்தின் கீழ் வந்தது. முக்கியம் மாநில சீரமைப்பு ஆணையத்தின் முடிவு. இந்த முடிவுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மேலும் ஆய்வு செய்து எல்லைகளை நிர்ணயம் செய்ய மாநில மறுசீரமைப்பு ஆணையம் உருவாக்கப்பட்டது. இந்த ஆணையம் சித்தூரை சேர்ந்த பெரும் சமூகம் தமிழ் அல்லது தெலுங்கு என கருதப்பட மாட்டாது என்ற அளவுகோலை கொண்டு வந்தது. ஆனா மாவட்டத்தில் எந்த சமூகத்தினர் அதிக நிலம் வச்சிருக்காங்க என்பதன் அடிப்படையில் முடிவு செய்யப்படும் என கூறியது. ஆணையம் திருத்தணி, வள்ளிமலை, திருவங்காடு போன்ற இடங்களை தமிழ்நாட்டுடன் இணைத்து மீதமுள்ள திருப்பதி மலை உட்பட பல பகுதிகளை ஆந்திராவுடன் இணைச்சது. சித்தூர்ல பெரும்பான்மையான தெலுங்கு பேசும் மக்கள் இருந்ததால இந்த முடிவெடுக்கப்பட்டதா ஆணையம் விளக்கமளித்தது. மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் 1956 உருவாக்கப்பட்டது. அதனால்தான் உலக புகழ்பெற்ற திருப்பதி கோயில் தமிழகத்துக்கு பதில் ஆந்திராவுடன் சென்றது. இந்த இந்திய ரயிலின் பயணிகள் அனைவருக்கும் 29 இலவச உணவு கொடுப்பது ஏன் தெரியுமா? இந்தியாவில ஏழைகளின் ஏரோபிளைன் என்றால் அது ரயில் தான். பேருந்து பயணம் எளிதானதாக இருந்தாலும் ரயில் பயணத்தின் செலவும் அது வழங்கும் வசதியும் பேருந்தை விட ரயிலே பயணத்துக்கு சிறந்ததாகவும் மாற்றுது. மேலும் இந்தியாவின் அனைத்து மாவட்டங்களையும் இணைக்கும் ஒரே புள்ளியா இருப்பது ரயில்கள் மட்டுமே. நீண்ட பயணத்தின் போது உணவு அனைவருக்கும் அத்தியாவசிய தேவையா இருக்கும். ரயில் பயணத்தின் போது சுவையான உணவு கிடைப்பது என்பது பயணத்தை மேலும் சுவாரஸ்யமானதை மாற்றும். ஆனா ரயில கிடைக்கும் உணவுகள் சுவையா இருப்பது என்பது நமது அதிர்ஷ்டத்தை பொறுத்துதான். வழக்கமாக ரயில்கள் அதற்குள் இருக்கும் சமையலறை மூலம் பயணிகளுக்கு உணவுகளை வழங்குது, அல்லது பயணிகள் ரயில் நிலையங்களில் உணவு வாங்கலாம். பணம் கொடுத்தா மட்டுமே இந்த உணவுகளை நீங்க வாங்க இயலும். பணம் கொடுத்தாலும் தரமான மற்றும் சுவையான உணவு ரயில் பயணத்தின் போது கிடைப்பது சந்தேகம் தான். ஆனா சுவையான உணவை முற்றிலுமே இலவசமா வழங்கும் ஒரு சிறப்பு ரயில் இந்தியாவில் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? அதன் பெயர் சந்த்கந்த் எக்ஸ்பிரஸ். சந்த்கந்த் எக்ஸ்பிரஸ்ல பயணம் செய்யும் பயணிகள் உணவு பற்றி கவலைப்பட அவசியம் இல்லை. பயணத்தின் போது அவர்களுக்கு உணவு இலவசமா வழங்கப்படும். பல ஆண்டுகளாக இந்த ரயில்ல ஒரு சிறப்பு லங்கர், அதாவது சமூக சமையலற சேவை வழங்கப்படுது. இந்தியாவின் மிக நீண்ட பயணத்தை கொண்ட ரயில்கள் ஒன்றா இந்த ரயில் 39 நிலையங்கள்ல நிற்கிறது. இதுல 6 ரயில் நிலையங்கள்ல பயணிகளுக்கு இலவச உணவு வழங்குது. மக்கள் தங்கள் உணவு பெறுவதற்கும் உண்பதற்கும் ரயில் நீண்ட நேரம் இந்த 6 நிலையங்களும் நிற்குது. அமிர்தரஸ் மற்றும் நாந்தேத் இடையே இயக்கப்படும் இந்த சந்த்கந்த் எக்ஸ்பிரஸ் 2 முக்கியமான சீக்கிய மத தலங்களை இணைக்குது. அமிர்தசரஸில் உள்ள ஹர்மந்திர் சாஹிப் மற்றும் நாந்தேடில் உள்ள ஸ்ரீ சாஹிப் போன்ற முக்கிய புனித தலங்களை இந்த ரயில் 2081 கிலோமீட்டர் பயணிக்குது. பயணத்தின் போது 6 நிலையங்களில் பயணிகளுக்கு உணவு வழங்கப்படும். ரயில்ல ஒரு சமையலர் இருந்தாலும் லாங்கர் பயணிகளின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதால அங்கு உணவு சமைக்கப்படுறதில்ல. 29 அணுகளுக்கு மேலாக இந்த ரயில்ல ஜெனரல் மற்றும் ஏசி பெட்டிகளை பயணிக்கும்
பயணிகள் லாங்கர் மூலம் பரிமாறப்படும் உணவு பெறுவதற்கு தாங்கள் சொந்த பாத்திரங்களை கொண்டு வராங்க. தினமும் சுமார் 2000 பயணிகளுக்கு கதி சவால், பருப்பு, சப்ஜி உள்ளிட்ட உணவுகள் வாங்கப்படுது. இந்த பாரம்பரியம் 1995 தொடங்கப்பட்டது மற்றும் இன்று வர தொடருது, இனிமேலும் தொடரும். ஒவ்வொரு பயணியும் தங்கள் பயணம் முழுவதும் இலவச உணவை அனுபவிப்பதை இவர்களின் சேவை உறுதி செய்யுது. அடுத்ததா, பெங்களூரை சேர்ந்த பெண் தூங்கியே 9 லட்சம் சம்பாதிச்சிருக்காரு. அப்படி அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆம், இன்றைய மோசமான வாழ்க்கை முறையிலும் மன அழுத்தம் நிறைந்த பண சூழலிலும் இளைஞர்களின் ஆரோக்கியம் வெகுவா பாதிக்கப்பட்டு வருது. மன அழுத்தத்தாலும் வேலை போலவாலும் இளைஞர்கள் தூங்குவதற்கே சிரமப்படுறாங்க. ஆனா பெங்களூரை சேர்ந்த ஒரு இளம்பன் தூங்கியே 9 லட்சம் சம்பாதிச்சிருக்காரு. ஆம், பெங்களூரில் வசிக்கும் முதலீட்டு வங்கியாளரான சாய்ஸ்வரி தூங்கும் எளிய செயலை லாபகரமான வழியாக வாய்ப்பாக மாற்றி வேக்ஃபிட்டின் புதுமையான ஸ்லீப் இன்டர்ன்ஷிப் திட்டத்தின் 3வது சீசன்ல ஸ்லீப் சாம்பியனாக 9 லட்சத்து வென்றிருக்காரு. பெங்களூரை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் மூலம் தொடங்கப்பட்ட இந்த முன்முயற்சி தற்போதைய வேகமான உலகில தரமான தூக்கத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டதாகும். தங்களின் ஒட்டுமொத்த நல்வாழ்வின் முக்கிய அம்சமா தூக்கத்துக்கு முன்னுரிமை அளிக்கும் நபர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட திட்டமாகும். இந்த தனித்துவமான அனுபவத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 பங்கேற்பாளர்கள் சாய்ஸ்வரியும் அடங்குவார். ஆரோக்கியமான தூக்க பழக்கத்தை பராமரிக்க அவருக்கு கடுமையான அர்ப்பணிப்பு தேவைப்பட்டது. முக்கியமா இந்த போட்டிகளை பங்கேற்றவர்கள் ஒரு பிரீமியர் மத்தை மற்றும் கான்ட்ராக்ட் இல்லாத தூக்க கண்காணிப்பு சாதனத்தை பெற்றாங்க. நிகழ்ச்சியின் போது பங்கேற்பாளர்கள் தங்கள் இரவு தூக்கத்தை மேம்படுத்தவும் வெற்றி பெறுவதற்காக வாய்ப்புகளை மேம்படுத்தவும் தூக்க நிபுணர்களால் நடத்தப்பட்ட ஒர்க்ஷாப்பையும் பார்த்தனர். இந்த நிகழ்ச்சி இப்போது 3வது சீசனாக நடத்தப்படுது. இது 3 ஆண்டுகளில் 1 மில்லியனுக்கு அதிகமான விண்ணப்பங்களை பெற்றிருக்கு மற்றும் 51 பயிற்சியாளர்களை பணியமைத்திருக்கு. அதே நேரத்தில் உதவித்தொகையா 63 லட்சம் வழங்குது. போட்டியில கலந்து கொள்ள தேவையான தகுதி. இந்த போட்டியில கலந்து கொள்வதற்கு தகுதி பெற போட்டியாளர்கள் குறிப்பிட்ட வழிகாட்டுதல்களை கடைபிடிக்க வேண்டும். அது தூங்கும் நேரம். ஒவ்வொரு பங்கேற்பாளரும் ஒவ்வொரு இரவும் 8 முதல் 9 மணி நேரம் வரை தூங்க வேண்டும். பகல் நேரம் அவர்களின் ஆற்றல் மட்டங்களை அதிகரிக்கவும் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் பகல்ல 20 நிமிடம் தூங்குவதற்கு ஊக்குவிக்கப்படுறாங்க. முக்கியமா பங்கேற்பாளர்களுக்கு பிரீமியம் மெத்தைகள் மற்றும் ஸ்லிப்பர் டிராக்கர்கள் வழங்கப்படுது. இது இன்டர்ன்ஷிப் முழுவதும் அவர்களின் தூக்க முறைகளை கண்காணிக்கவும் ஆய்வு செய்யவும் உதவும். ஒர்க் ஷாப்புகள் மற்றும் வழிகாட்டுதல்கள். பங்கேற்பாளர்கள் தங்கள் தூக்கத்தை கண்காணிப்பதோடு மட்டுமல்லாம அனுபவம் வாய்ந்த தூக்க ஆலோசகர்களால் நடத்தப்படும் வழக்கமான பயிற்சி பட்டறைகளிலும் கலந்து கொண்டாங்க. இந்த ஒர்க் ஷாப்புகள் மூலம் சுற்றுச்சூழல், வழக்கமான மற்றும் வாழ்க்கை முறை தேர்வுகள் உட்பட சிறந்த தூக்கத்துக்கு பங்களிக்கும் காரணங்களை பற்றி பங்கேற்பாளர்கள் கற்றுக்கொண்டாங்க. மேலும் அவர்களுக்கு அவர்களின் ஒட்டுமொத்த தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்த பல்வேறு தொழில்நுட்பங்கள் மற்றும் டெக்னிக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸ்லீப் சாம்பியன் போட்டியில் வெற்றி பெற்ற வீழ்த்தெழுதல் மற்றும் படுக்கைக்கு செல்வது போன்ற அட்டவணைகளை கடைபிடிப்பது ஒரு சிறந்த ஒழுக்கம் என்று கூறினார். நீங்க இந்த போட்டியில நல்ல மார்க் மதிப்பெண் பெற விரும்பினா திரைப்படங்களை பார்ப்பது போன்ற இரவு நேரங்களில் செய்யக்கூடிய செயல்களில் செலவிட நேரத்தை குறைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். COVID-19 தனது தினசரி அட்டவணையை எவ்வாறு பாய்த்தது மற்றும் அவரது வேலை அட்டவணை எவ்வாறு அவரது தூக்க முறைகளை பாய்ச்சது என்பதையும் அவர் பகிர்ந்து கொண்டார். சீசன் 4க்கான விண்ணப்பங்கள் இப்போது வரவேற்கப்படுது. தேர்ந்தெடுக்கப்படும் பங்கேற்பாளர்களுக்கு 1 லட்சம் உதவித்தொகையும் சாம்பியான வெல்பவர்கள் 10 லட்சம் ரூபாய் வரை பரிசு தொகை வெல்வதற்கான வாய்ப்பும் உள்ளது. முக்கியமா இந்தியாவில் உள்ள இந்த சமூகத்துல பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவார்களாம். ஆண்கள் இங்கு அடங்கிதான் போகணுமா? நம் இந்தியா பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் நிறைந்த ஒரு நாடகம். இங்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு தனித்துவமான கலாச்சாரம் உள்ளது மற்றும் திருமண சடங்கும் உள்ளது. இங்கு சில சடங்குகள் வினோதமானதா உள்ளது. மேகாலயா எப்போது இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலிருந்து தனித்துவமானது. இந்த மாநிலம் நாட்டிலேயே மிகவும் கவர்ச்சிகரமான இயற்கை அதிசயங்கள் மற்றும் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் வளமான வரலாறு ஆகியவற்றை கொண்டிருக்கு. இது காசி மற்றும் கார பழங்குடியின மக்களின் தாயமாகவும் உள்ளது. தாய்வழி கட்டமைப்பை பின்பற்றும் பழங்குடி மக்களில் இவர்கள் முக்கியமானவங்க. நம் நாட்டில் பெண்களின் நிலை இன்றும் பின்தங்கிய நிலையில் தான் உள்ளது. ஆனால் பெண்கள் ஆதிக்கம் செலுத்தும் கலாச்சாரம் கொண்ட சமூகங்கள் இருப்பது கேட்பதற்கு மிகவும் ஆச்சரியமா இருக்குது. பெண் குழந்தைகளை கொண்டாடும் சமூகம். கடந்த காலங்களில் இந்தியாவில் பெண் குழந்தை பிறப்பது துரதிருஷ்டமாக பார்க்கப்பட்டது. பலரும் விருப்பமே இன்றி பெண் குழந்தைகளை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா விதிவிலக்கா சில்லாங் போன்ற இந்த பழங்குடியினர் வசிக்கும் இடங்களில் ஒரு பெண் குழந்தை பிறப்பது மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்டமான நிகழ்வாக பார்க்கப்படுது. பெண்களின் சம உரிமை. காசி மற்றும் கார பழங்குடியின மக்களிடையே நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற குடும்பங்களில் பெண்களை நடத்துவதில் எந்த வேறுபாடும் இல்லை. அவர்களின் வீட்டை பார்த்தாலே அவர்களின் கலாச்சாரத்தில் உள்ள தெளிவான வேறுபாட்டை நாம் அறிஞ்சு கொள்ளலாம். பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவரும் தங்கள் கடமைகள், வேலைகள் மற்றும் குறிப்பா மதுவை பகிர்ந்து கொள்றாங்க. செல்வத்தின் பாதுகாவலரா பெண்களே இருக்கிறாங்க. இந்த சமூகம் தாய்வழி உறவின் அடிப்படையில் செயல்படுது. ஒரு தாயின் சொத்து தந்தையிடமிருந்து மகனுக்கு மாற்றாம அவரது மகளுக்கு மாற்றப்படுது. ஆண்களை விட காசி பெண்கள் அதிக உரிமைகளை அனுபவிக்கிறாங்க. சமூகத்தில் குழந்தைகள் தங்கள் தாயின் குடும்ப பெயரை ஏற்றுக்கொள்றாங்க. தாயின் சகோதரர் மூதாதையர் சொத்தின் உரிமையாளராக கருதப்பட்டாலும் குடும்பத்தில் உள்ள இளைய மகளுக்கு சொத்துக்கள் ஒப்படைக்கப்படுது. இது இங்குள்ள பெண்களுக்கு பெரிதும் அதிகாரம் அளித்துள்ளது. மேலும் நாட்டின் மற்ற பகுதிகளில் அரிதாகவே காணப்படும் முக்கியத்துவத்தையும் அவர்களுக்கு வழங்குது. முக்கியம் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் உரிமை. ஊடக அறிக்கையின்படி இந்த சமூகங்களில் பெண்கள் தான் தங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் மாநிலத்தில் ஒரே குலத்தைச் சேர்ந்த இருவர் திருமணம் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கு. மேலும் சில பிரபலமான மரபுகளில் பெண்கள் ஆண்களுக்கு ப்ரொபோஸ் செய்ய நடைமுறையும் அடங்கும். ஆண்கள் மாமியார் வீட்டில் வசிக்கிறாங்க. இந்தியாவில் மற்ற பகுதியில் போல அல்லாம காசி பழங்குடியின ஆண்கள் வழக்கமாக திருமணத்துக்கு பிறகு பெண் மற்றும் அவரது குடும்பத்தினரின் வீட்டுக்கு சென்று வாழ்றாங்க. இது இந்தியாவில் உள்ள பிற சமூகங்களுக்கு முற்றிலும் மாறானது.